புளி பொங்கல் பண்ணலாம்னு எடுத்து வச்சிருக்கேன். என்ன பண்ணுறது? புளி பொங்கல் பண்ணலாம்னு எடுத்து வச்சிருக்கேன். அதான் சாமான்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். புளி பொங்கலும் கொட்டுக்கிறதுக்கு வெடிக்க விட்ட மோர் குழம்பு பண்ணுறேன். சரி, இப்போ என்ன அதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் என்ன? இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயம், நிலக்கடலை, மிளகாவத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சத்தூள், இதோ புளிஜலம் கரைச்சி வச்சுருக்கேன், உப்பு வச்சுருக்கேன், இதோ குருணை எடுத்து வச்சுருக்கேன், முக்கால் டம்ளர் ரெண்டு பேருக்கு இது, இந்த இல்லாமல் இதெல்லாம் ரெண்டு பேருக்கு, இந்த மெந்தையும் பொடி பண்ணி வச்சுருக்கேன் கடைசியில் தூவறதுக்கு. அங்கே வெடிக்க விட்ட மோர் குழம்புக்கு அங்கே எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது ஆரம்பிக்கலாமா? என்ன கடுகு போட்டிருக்கேன், மோரும் கொஞ்சம் உப்பு போட்டு கடலமாவு போட்டு கரைச்சி வச்சிருக்கேன். மோரை நல்லா கெட்டி மோரை கரைச்சி கடைஞ்சி வச்சுருக்கேன் வழவழனு. கடுகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம், ஒரு பச்சை மிளகாய், அவ்வளோதான். தாளிச்சு கூட்டி ஒரு கொதி விட்டு இறக்கணும். அவ்வளோதான், வெடிக்க விட்டு மோர் குழம்பு. இந்த புளிப்பொங்கலுக்கு தொட்டுக்க. இப்போ அதுக்கு போவோம். ஆ, புளிப்பொங்கல்